நமக்கு தெரியும் பஞ்சபூதங்கள் ஐந்து என. இந்த ஐந்து பூதங்கள் வாதம், பித்தம், கபம் என மூன்று தோஷங்களை உடையது. தோஷம் என்பதற்கு பொருள் மாற்றத்திற்கு உட்பட்டு மனித உடலுக்கு இன்னல்களை உருவாக்குவது போன்றது. நாம் உண்ணும் உணவில் ஆறு சுவைகள் உள்ளன. இந்த மூன்று தோஷங்களை நாம் உண்ணும் உணவில் இருக்கும் சுவை போக்கினால் அந்த உணவே மருந்து போல. இல்லை என்றால் அதிக சுவை கூட தோஷத்தை உருவாக்கும். உதாரணம், அதிகமான இனிப்பு சர்க்கரை நோயை உண்டாக்கும். எனவே அளவான சுவை அளவான பயனை தரும். இனிப்பு சுவை மண்ணை வலுவாக்குகிறது. மண்ணீரல் வயிறு எனும் சீரணத்துக்கான அடிப்படை கருவிகளை சீராக இயக்குகிறது. உவர்ப்பு சுவை நீரை வலுவாக்குகிறது. மறு உற்பத்திக்கான கருவிகளான சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர் பையை சீராக இயக்குகிறது. கார்ப்பு சுவை நெருப்பை வலுவாக்குகிறது. வயிறு சிறுகுடல் மற்றும் வெப்ப கட்டுப்பாட்டை சீராக இயக்க உதவுகிறது. துவர்ப்பு காற்றை வலுவாக்குகிறது. நுரையீரலையும் பெருங்குடலையும் சீராக இயக்குகிறது. புளிப்பு சுவை ஆகாயத்தை வலுவாக்குகிறது. கல்லீரல் பித்தப்பையை சீராக இயக்க உதவுகிறது. இவை ஐந்தும் உணவின் சுவை போல. கசப்பு சுவை மருந்தின் சுவை போல. உடலில் உள்ள மலத்தை இறக்க சுரத்தை போக்க உதவுகிறது. தோஷங்களை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. இந்த ஐந்து சுவை உணவால் மட்டுமே தோஷங்களை சமநிலைப்படுத்திக் கொண்டே இருக்க முடியாது. ஏனெனில் மனிதன் ஆசைகளை உடையவன், உணவை சுவைக்க விரும்புபவன். எனவே ஒருவரின் ஆசாபாசங்களுக்கு ஏற்ப கசப்பு சுவையை அவன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.